அனைவருக்கும் வணக்கம். இது அவந்திகா சேனல். நான் உங்கள் ஹரிணி. இது சேலத்து சைவ சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் ரைஸு. சிம்பிளான காய்கறிகளை வச்சு சிம்பிளாக பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். வாங்க. இது குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருக்கு. நான் வந்து கிராம்பு ரெண்டு போடுறேன். பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு போடுறேன். பட்டை ஒன்று போடுறேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நான் இப்போ கருவேப்பிலை சேர்த்தேன். இதில் நான் அரை கிலோ அரிசிக்கு வந்து ஆனியன் வந்து 3 ஆனியன் போடுறேன். இது பெரிய வெங்காயம் தான், நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது போட்டோடனே இந்த கிராம்பு இந்த வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இஞ்சி பூண்டுலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதை தட்டி போடுறேன். இஞ்சிலாம் தோல் சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பூண்டையும் நல்லா உரித்து உரலில் போட்டு தட்டேன். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினது பின்னால் நல்லா மணமாக இருக்கும். நல்லா மணம் வந்த பின்னால் தக்காளி சேர்க்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் வந்து தக்காளி சேர்க்குறேன். நான் அரை கிலோ அரிசிக்கு 3 தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிடுறேன். இந்த பாகத்தை வந்து முன்னால் இருக்கிற ரெண்டு இதை வந்து வேஸ்ட்டில் போட்டு இதை எப்போ தக்காளி யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த அடிபாகத்தை தான் யூஸ் பண்ணணும். இது வந்து யூஸ் பண்ணால் அப்படின்னா உடம்புக்கு கெடுதல், அதனால் இது யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போவே பாருங்கள், ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இது நல்லா ஒரு 5 ஃபைனாக இதாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து எனக்கு வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டு தான், உருளைக்கிழங்கும் கேரட்டு தான் கிடச்சிது. நீங்கள் வந்து நூக்கல், காலிஃப்ளவரு, பீன்ஸு, என்னென்ன காய் விருப்பமோ எல்லா காயுமே போட்டு செய்யலாம். இப்போ எனக்கு இந்த 2 தான் இப்போ கிடச்சிருக்கு, அதனால் நான் இந்த 2 போட்டு ஈஸியாக வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணுறேன். நீங்கள் சோயாபீன்ஸ் அந்த இது இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். அது அந்த பன்னு சொல்லுவாங்க, அது ஒவ்வொருத்தவங்க லைஃப் பண்ணி சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அங்கே இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சமாக. கறி மசாலா கொஞ்சம் போடுறேன். பிரியாணி மசாலா 3 இதில் போட்டிருக்கிறேன். தனித்தனி பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள்னா அதுலேயே மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்குது. அது இல்லாதவங்க மல்லித்தூள் தனியாக போட்டுக்கோங்க. இது 3 போட்டால் போதும். கறி மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள். இப்போ நான் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்திக்கிறதில்ல. நீங்கள் விருப்பம் இருந்தால் இதில் ஒரு பச்சை மிளகா எண்ணெய் தாளிக்கும் போதே ஒரு பச்சை மிளகா மட்டும் நீங்கள் எண்ணெயிலே போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், ஒரு பச்சை மிளகா சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதை கீறி விட்ட மாதிரி நேராக உள்ள கீறி விட்டு அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் வீட்லேயே பசும்பால் வாங்கி காலையில் தயிர் போட்டு வச்சுருக்கேன். மதியம் லஞ்ச் இது ரெடி பண்ணுறேன். இந்த தயிரில் கொஞ்சம் தயிர் இதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். நான் வந்து ரெகுலராக பால் கிட்டு பால் கழுவிட்டு பசும்பால் வாங்கி டெய்லியுமே தயிர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஃபுல் வெஜிடேரியன், அதனால் நாங்கள் டெய்லி தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தயிர். எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, தயிர் சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்போ இது ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குது. இதில் மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே அலசி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசி சுத்தமாக, அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதையும் போட்டு ஒரு கலர் கலரிக்கிறேன்.
இது பக்கத்துலேயே நிற்க முடியல, அவ்வளோ வாசனமாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு செக்கிலாக்குன நல்லெண்ணெய் அது இந்த தயிர் இதெல்லாம் கலக்கும், அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நான் இதில் போடுறேன். அரை கிலோ அரிசிக்கு வந்து அரைப்படியில் ஒரு படி அரிசி வச்சேன், அதுக்கு மூணு தண்ணி வச்சேன். பழைய அரிசி பிராண்டட், அதனால் உங்களோட அரிசி தண்ணி எப்படியோ அதனால ஒருத்தங்க ரெண்டு வைப்பாங்க, ரெண்டரை வைப்பாங்க, மூணு வைப்பாங்க. நீங்கள் எதில் அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டா ரெண்டரையான்னு முடிவு பண்ணி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கருவேப்பிலை மல்லி புதினா லைட்டாக கொஞ்சம் மேலே தூவி விடுறேன். கருவேப்பிலை மல்லி புதினா வந்து நல்லா கொதிக்குது, மேலே தூவி விட்றேன். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போடுறேன். இது வாயுக்காக, வாயு தொல்லைலாம் எதுவும் இருக்காது. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டிருக்குறோம், அதனால் எந்த காய் நம்ம வாயுக்காய் நிறைய போட்டால் கூட வாயு தொல்லை இருக்கிறதுனால எல்லா இதுலேயும் பெருங்காயப்பொடி சேர்க்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய் ஊற்றுறதுனா கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், நான் வந்து இறக்குன பின்னால் ஊற்றுவேன். அவ்வளோதான், நான் இது வந்து குக்கர் வந்து விசில் போட்டு மூடி வைக்கிறேன். நான் இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன், அது தொட்டுக்கு வந்து நான் பச்சடி பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நான் வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக இருந்தால் தான் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். நான் அதையும் இதில் போடுறேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை மல்லி வந்து நான் நல்லா பொடியாக அலசி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். வெள்ளரிக்காலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு பச்சடி, இந்த பச்சடி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மனமாக இருக்குது. நான் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், இந்த தயிரை பார்த்ததுனால ஞாபகம் வந்ததுனால நான் சொல்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தயிருக்காக பெறமோர் யார் வீட்லேயும் போய் கேட்கவே மாட்டேன், நானே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பேன். சில பேர் வந்து என்னையே கேட்பாங்க, ஈவினிங் டைம்லலாம் கேட்பாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கேட்பாங்க, நான் தரவே மாட்டேன். நான் சாஸ்திரம் அதிகமாக பார்ப்பேன், அதனால் வந்து ஈவினிங் டைமில் 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறமா உப்பு தண்ணி பால் தயிர் மோர் எந்த பொருளுமே நான் யாருக்குமே தரமாட்டேன். எதாக இருந்தாலும் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொடுத்துருவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா நான் அது கூட தரமாட்டேன். நான் வந்து இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அது மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டு மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்கு போயிருந்து சொல்லுவாங்க, அதனால் நான் தரமாட்டேன். இப்போ பாருங்கள், கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த மாதிரி பார்த்துலேயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குது. நான் இதை இப்போ தட்டுக்கு மாத்துறேன் பாருங்கள். நிறைய காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு பச்சடி பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அவந்திகா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.